ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஹாப்பி ஹோம் கேக் சேனல். இன்றைக்கி நான் கேக் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு பொங்கல் ஸ்பெஷல் வீலாக் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, நான் ஸ்கூல் டேஸில் தான் பொங்கல் செலப்ரேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய பாப்பாவோட ஸ்கூலில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு 1000 பீப்புள் கிட்டே அங்கே வைக்கிறாங்க. ஸோ மிஸ்ஸும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. YMCA கிரவுண்டில் தான் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக எப்படி டைம் போச்சுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் 6:00 ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்து டி நகர் ரூட் வழியாக YMCA காலேஜுக்கு ரீச் ஆகணும். இவங்க சாஷியோட ஸ்கூல் பசங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக வேனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டோம். சாஷி செம்ம தூக்கம், இருந்தாலும் என்ன பண்ணுறது, குழந்தை தனியாகவும் இருக்க மாட்டா. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டேன், அம்மாவையும் தொல்லை பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த அக்கா ரொம்ப ஸ்வீட். லாஸ்ட் வரைக்கும் இந்த அக்கா தான் எங்கள் கூடவே இருந்தாங்க. பொங்கல் வைக்கும்போது இவங்க எங்கள் கூடவே சேர்ந்து வச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிற வரைக்குமே கூட இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக YMCA காலேஜ் ரீச் ஆகிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ பாருங்கள், மார்னிங் 7:00 டுவெல் 12:30 வரைக்கும் தான் டைமிங் போட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தராக இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இவங்க சாஷி ஸ்கூலோட பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லோரும் ஒரு ஹை சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியல. சரி, எங்கே போகிறாங்களோ பின்னாடியே போனோம். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய கிரவுண்டு. சரி, பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சா அதுவும் கிடையாது. ஒரு 2 கிரவுண்டை சுற்ற விட்டுட்டு லாஸ்ட்டாக பொங்கல் வைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வழியாக பொங்கல் வைக்கிற பிளேஸையும் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலாக பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், பார்க்க சூப்பராக இருந்துச்சு. செங்கல், கட்டை எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்னேகன் சார் தான் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் ஸ்பீச் பண்ணியிருந்தார், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நாடு முழுக்க குடி நிமித்தமாகவும் பரவி கிடந்தாலும் பண்பாட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பானை அண்ட் பொங்கலுக்கு தேவையான ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லா திங்ஸும் எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தராக வாங்கி அவங்கவுங்க பிளேஸில் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய அம்மாவும் ஒரு வழியாக ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணி இங்கே பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, தண்ணி தான் நான் ஊற்றுவேன், பட் பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அம்மா சார் சொன்னாங்க, பாலில் பொங்கல் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னாங்க. இங்கே இட்லி பொங்கல் கூட கொடுத்தாங்க. நான் சாஷிக்கும் அம்மாவுக்கும் மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அம்மா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வேறு சாமி வேற கூப்பிட்றாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. அது சும்மா பொங்கல் வைக்கிறது தான், அம்மா ஆனால் சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பித்தாங்க. இங்கே என்னோடய குழந்தைய பாருங்கள், அவன் ரொம்ப டயர்டாயிட்டா. மார்னிங்கே சீக்கிரம் எழுந்ததால் சாப்பிடவும் முடியல. ஸோ அவளுக்கு மட்டும் இட்லி பொங்கல் வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டான்னா குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அப்புறம் இங்கே டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை காமிச்சிட்டே பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இங்கே ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஒயிலாட்டம், மயிலாட்டம், அப்புறம் காளி மாதிரி வேஷம் போட்டு ஆடுறது, ஒரு குட்டி பையன் கரகம் வச்சு ஆடுறது, நிறைய அங்கே பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய இருந்துச்சு. ஸோ பெரிய வீடியோவாக போகும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே ரொம்ப புகையாக இருந்துச்சு. ஸோ சாஷியால் அங்கே இருக்கவே முடியல. சரி, இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு நானும் அவளும் இங்கேயே நின்றுட்டுருந்தோம். அப்புறம் போய் அம்மா பொங்கலிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணோம். ஸோ ஃபைனலாக பொங்குற மாதிரி அங்கே நிறைய மீடியாலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எங்கெல்லாம் பொங்குதோ அங்கெல்லாம் எல்லா கேமராமேனும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் கூட வந்த அந்த அக்காவோட பொங்கலும் பொங்கிடுச்சு. அம்மாவோட பொங்கல் அப்பவே பொங்கிடுச்சு, பட் நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன்.
அவங்க தான் சாஷியோட மிஸ்ஸு. ஸோ அவங்க கூட பாப்பாவை உட்கார வச்சுட்டு நான் வீடியோ எடுக்க போயிட்டேன். அங்கே பொங்கல் வச்சுட்டு உட்காந்துட்டே டான்ஸ் வேறு, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. டைம் போனதே அங்கே தெரியல. ஒன் டே ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு அவுட்டிங் போயிட்டு, அதுவும் அம்மா கூட, அம்மா நான் சாஷி மூணு பேர் மட்டும் வெளியில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அம்மாவும் சொன்னாங்க ஒரு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான், வீட்லேயே இருக்கிறதுக்கு வெளியில் போய் இப்படி ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பொங்கல் வச்சு முடிச்சதுமே பொங்கல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டுட்டாங்க. அம்மா பொங்கல் வச்சுட்டாங்க. ஸோ பொங்கல் வச்சுட்டு அங்கே எல்லாருக்கும் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அங்கே எல்லாருமே பொங்கல் வச்சாங்க. ஸோ இருக்கிற டீச்சர்ஸுங்களுக்கு, சாஷியோட டீச்சருக்கு, அப்புறம் இன்னும் ரெண்டு டீச்சர் கொடுத்துட்டு அங்கே ஒரு ரெண்டு போலீஸ் தனியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அம்மா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துட்டாங்க. சரி, அவ்வளோதான், கிளம்பிடலாம்னு நினச்சி நாங்களும் கிளம்பணும். பட் கிளம்ப விடலை, அங்கே சுற்றி டான்ஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் கூட விடாமல் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களே ஆடும்போது என்னால் எப்படி ஆடாமல் இருக்க முடியும், பாட்டு போட்டாலே நம்ம காலெல்லாம் துடிக்கும். சரி, நம்மளும் கலந்துருவோம் அதோடு சேர்ந்துன்ட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டேன். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒன் டே ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ முன்ன பின்ன தெரியாதவங்க, யாருக்கு நமக்கு யாருனே தெரியாதவங்களெல்லாம், ஸோ அவங்க கூட போய் ஃபன்னாக கும்மலோட டான்ஸ் ஆடுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த ஒன் டே எனக்கு டைம் போனதே தெரியல. இந்த ஒரு ஜாலி மூமெண்ட்டை நான் கிராஸ் பண்ணதுக்கு சாஷியோட டீச்சருக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வேப்பலை மரம் கொடுத்துருந்தாங்க, அது மலை வேப்பலை. ஸோ அந்த மரத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஃபைனலாக ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸ்கூலில் லன்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கல் அன்னைக்கு எனக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதோட மேக்கிங் வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.